உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தரக்குறைவாக தொடர்ந்து விமர்சித்து வரும் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜாவை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மாவட்ட செயலாளர் சி கா முத்து அவர்களின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொய்யான கருத்துக்களை பரப்புவதை எச் ராஜா நிறுத்திக்கொண்டு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தினர். பின்னர் மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகையில், தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்து வரும் திருமாவளவன் அவர்களின் நற்பெயரை சிதைக்கும் வகையில் ஜாதி சாயம் பூசுவதை மதவாத சக்திகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நெறியாளர் தாமரை செல்வன், நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் கருப்பையா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன், மாவட்ட துணை செயலாளர் ரசியா ரவி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் மு க செல்வம், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ப ராஜீவ்காந்தி, துணை செயலாளர் மனோஜ் பாண்டியன் உட்பட 100 மேற்பட்டோர், முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக ஆத்தூரிலிருந்து எமது செய்தியாளர் பே விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு வீடுகளை கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவி நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். காவல்துறை எங்களோடு நண்பர்களாக இருக்க முடியவில்லை. இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எச் ராஜாவினுடைய